Welcome to my YouTube channel Lakshmi Sir. Please give your likes, comments, subscribe and press button for notification. Thank you. Now let us see multiplication by 11, 111, 1111. First, the number 23 into 11. Simple number. You want to know the division? You will two digits. இதுலயும் ரெண்டு டிஜிட் இருக்கு, இங்க ரெண்டு இங்க ரெண்டு. அப்போ மொத்தம் வர வேண்டிய ஸ்தானம் எவ்வளவுன்னா, மொத்தம் வர வேண்டிய ஸ்தானம் மூணு டிஜிட் வரணும். இதுல ரெண்டு பிளஸ் ஒன்று கூட்டிக்கோ, மூணு டிஜிட் வரணும். எண்டிங் நம்பர் வந்து த்ரீல முடியும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நம்ம கொண்டு போகும்போது கொஞ்சம் தடுமா இருக்கும், பெரிய பெரிய நம்பர் இருக்கும்போது. அதுக்காக தான் சொன்னேன் சார். இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் 23 இன்டு 11 தானே, 11 ரெண்டு ஒன்று ஒன்று இல்லை, ஒரு சும்மா டேஷ் இப்படி போட்டுச்சுக்கோ. இந்த டேஷுக்கு வந்து டம்மி நம்பர் தான், இந்த இன்டுக்கு வந்து டம்மி நம்பர் தான். அப்புறம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக கூட்டிக்கும். இங்கேருந்து லெஃப்ட்லேருந்து கூட்டாமே, இது ரெண்டு கூட்டினா எவ்வளவு? மூணு. இது ரெண்டு கூட்டினா அஞ்சு. இது ரெண்டு கூட்டினா ரெண்டு. இதுதான் ஆன்சர். முதல் கொஞ்சம் இதாக இருக்கும், போக போக நல்லா தெரியும். நிறைய எக்ஸாம் பண்ணுவோம் ரைட்டா. நெக்ஸ்ட் பண்ணுவோம் 67 இன்ட்டு 11. என்ன சொன்னேன்? 67 இது ரெண்டு டிஜிட் இருக்கு, இங்கேயும் ரெண்டு டிஜிட் இருக்கு, மொத்தம் மூணு ஸ்தானம் வரும். எண்டிங்கின் 7 இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் மூணு ஸ்தானம் இருக்கணும், எண்டிங்கின் 7. இதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 67 லெவனானது பிறக்கணும். அப்போது ரெண்டு ஸ்தானம் இருந்தால் ஒரே ஒரு இது மட்டும் போட்டுக்கோ, சும்மா ஒரு டம்மி நம்பர் டம்மியாக போட்டுக்கோ. ரெண்டு ரெண்டாக கூட்டு அமைச்சிரு. இது ரெண்டையும் கூட்டு 7, இது ரெண்டையும் கூட்டு 13. இங்கே ஒரு டிஜிட்டாக வரலாம், மேலே ஒன்று வச்சுக்கோ. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டு 6 ரைட்டா. இப்போ மறுபடியும் கரெக்ட் பண்ணு, 7 3, இது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்தானம் இங்கே வந்து சேர்த்தணும், 7 7 3 7 ரைட்டா. இன்னொரு பார்ப்போம், இன்னொரு எக்ஸாம். இது 6 2 6 7 2 4 9 இன்ட்டு 11. எப்போ என்ன செய்யணும்? 6 7 2 4 9 இங்கே ஒன்று, இங்கே ஒன்று டம்மி, ஒரு ஒரு டம்மி போட்டுக்கணும். அப்புறம் ரெண்டு ரெண்டாக கூட்டாக அமைக்கணும். இது ரெண்டு கூட்டா எவ்வளவு? 9. இது ரெண்டு கூட்டா 13. அப்போ மேலே ஒரு கேரி. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டினா 6. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டினா 9. அப்புறம் இது ரெண்டையும் கூட்டினா 13, ஒரு கேரி. இது ரெண்டையும் கூட்டினா 6. இப்போ இந்த மறுபடியும் கரெக்ட் பண்ணிப்போம். கேரிஸ்லாம் போட்டுட்டு, இது 9, இது 3, இது ரெண்டையும் கூட்டினா 7, 9, 3, இது கூட்டினா 7. இது ஆன்சர். அது திருப்பி இங்கே நல்ல டம்மி இல்லாமல் போட்டுருங்க, பார்த்துக்கோ. ஒன்றுனா முதல்ல ஃபஸ்ட்டு இது ரெண்டு கூட்டம் 9, 13 அதை கேரி மாதிரி போட்டிருக்கேன். இரண்டு கூட்டம் 6, அப்புறம் ரெண்டு கூட்டம் 9, இரண்டு கூட்டம் 13, ஒரு கேரி போட்டிருக்கேன், அப்படி கூட்டம் 6. இந்த கேரியெல்லாம் எடுத்த உடனே இந்த நம்பர் வந்துடுது. மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி மெதுவாக பாரு, அழகாக புரியும். ஓகேவா? வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். இது மூணு ஸ்தானம் இருக்குது, மூணு ஸ்தானம் எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையானது கீழே எத்தனை ஸ்தானம் இருக்கு? 1 2 3 4 5 6 ஸ்தானம் இருக்கு. கீழே எத்தனை ஸ்தானம் இருக்கு? 3 ஸ்தானம் இருக்கு. மொத்தம் ரிசல்ட் எவ்வளோ வரும்? 8 ஸ்தானம் வரும். இந்த வந்து பாரு தான் ஆன்சர். நான் எப்படி வந்து காமிக்கிறேன், 8 ஸ்தானம் இருக்கா? 3 6 8 ஸ்தானம் வந்துருக்கு ரைட்டு. எண்டிங்கில் 2 முடியும். ஏன்னா இந்த கன்ஃபியூஸ் ஆகுது, இங்கே தான் பாவீங்க. அதுக்காக தான் அதுக்கு இந்த டம்மி போட்டு பிறகு சொல்கிறேன். சில புக்கெல்லாம் டம்மி போனாமல் பிறகு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம பெருக்க வேண்டியது மட்டும் பார்ப்போம். அது மாதிரி நம்பி போட்டு பெருக்கணும். 2 3 4 1 3 2 எத்தனையால் பிறக்கணும்? 3 1 பிறக்கணும். அப்போ என்ன செய்யணும்? 2 டம்மி இங்கேயும் போட்டுக்கணும், 2 டம்மி இங்கேயும் போட்டுக்கணும். அப்புறம் 3 3 ஸ்தானமும் கூட்டம் வைக்கணும். முதல்ல இதை கூட்டுவோம், 3 2. அப்புறம் இந்த 3 கூட்டுவோம், 5. அப்புறம் இந்த 3 கூட்டுவோம், 5 1 6. அப்புறம் இந்த 3 கூட்டுவோம், 4 4 8. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 3 கூட்டணும், 8. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 3 கூட்டணும், 5 9. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 3 கூட்டணும், 5. அப்புறம் என்ன செய்யணும்? இந்த 3 கூட்டணும், 2. எது கேரி இல்லை? இப்போ இதுதான் ஆன்சர். எது கேரி இல்லை? இதுதான் ஆன்சர். ஒரு செக் பண்ணிக்கோ. 6
நாலு ஸ்தானம் இன்று மூணு ஸ்தானம்னா எட்டு டிஜிட் வரும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸ்தானம் வந்திருக்கு. எண்டிங் இந்த டூல் தான் முடியும், டூல் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். 1978 எதனால் இருக்கணும், மூணு இது படிக்கணும். அப்போ ரெண்டு டைம் போடணும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்புறம் இந்த மூணு மூணாக கூட்டணும். முதல்ல இந்த மூணையும் கூட்டுவோம் எட்டு, அப்புறம் இந்த மூணையும் கூட்டுவோம் பதினஞ்சு மேலே ஒரு கேரி. அப்புறம் எடுத்துருவோம் இந்த மூணையும் கூட்டணும் இது பதினேழு இருபத்தி நாலு ரெண்டு. அப்புறம் என்ன செய்யணும் இந்த மூணையும் கூட்டணும் பத்து பதினேழு ஒரு கேரி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இது பத்து பதினேழு தான் இங்கேருந்து கூட்டணும் எவ்வளோ வரும் பத்து, அப்போ ஒரு கேரி. அப்புறம் என்ன செய்யணும் இதுவரையும் கூட்டிக்கோமா, இதுவரையும் கூட்டி இங்கே இது எவ்வளோ கூட்டினா இது இது எவ்வளோ கூட்டினா ஒன்று சரியா. அப்புறம் இந்த கேரி இது கரெக்ட் பண்ணிவோம் எட்டு இது அஞ்சு இது கரெக்ட் பண்ணால் அஞ்சு இது என்ன இது ரெண்டு கூட்டினா அஞ்சு இரண்டையும் கூட்டினா ஒம்பது இரண்டையும் கூட்டினா ஒன்று இரண்டையும் கூட்டினா ரெண்டு. மொத்தம் எத்தனை ஸ்தானம் வரணும் இங்கே நாலு மூணு ஏழுக்கு நாலு மூணு ஏழுக்கு ஆறு ஸ்தானம் வரணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸ்தானம் எட்டில் முடியணும் கரெக்ட். அப்படி சொன்னால் செக் பண்ணிக்கோ தப்பாக கூட்டாங்கக்கா நீங்கள் யார் அப்படின் தப்புனா ஒரு ஸ்தானத்தை விட்டுல அதுதான். வி கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் எக்ஸாம். ஓகே இப்போ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் இதை பிறக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்ட்டு எத்தனை இருக்கு நாலு இருக்கு மூணு டம்மி போட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு டம்மி சரி. அப்போ நாலு நாலு ஸ்தானமாக கூட்டணும் நாலு ஸ்தானத்தை கூட்டினா நாலு. அப்புறம் இதுலேருந்து நாலு ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு. அப்புறம் இதுலேருந்து நாலு ஸ்தானம் அஞ்சு ஒம்பது டம்மி தான் ரைட்டு ஒம்பது. இதுலேருந்து கூட்டணும் மூணு ஆறு பத்து ஒரு கேரி மேலே போடும் ஜீரோ போட்டு ஒரு கேரி வச்சுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும் இதுலேருந்து நாலு ஸ்தானம் கூட்டணும் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட்டினா ஆறு வரும் சரிங்களா. இது வரையும் வரும் இந்த நாலு ஸ்தானம் ஆறு வரும். அப்புறம் இதுலேருந்து நாலு ஸ்தானம் ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ மூணு வரும் மூணு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இதுலேருந்து ஆரம்பிக்கணும் மொத்தம் நாலு ஸ்தானம் டம் மூணு டம்மி ஒரு ஒன்று அவ்வளோதான் ஒன்று. மறுபடியும் இது கரெக்ட் பண்ணிடுமா ஃபோர் செவன் நயன் ஜீரோ இது போட்டோம் ஏழு மூணு ஒன்று. இங்கே திருப்பி போகிறது காமிக்கிறேன் முதல்ல இங்கே நாலு நாலு ஸ்தானம் இங்கே இருக்குது இங்கே நாலு ஸ்தானம் இருக்குது மொத்தம் எட்டு கூட ஏழு ஸ்தானம் வரணும் வந்து கடைசிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்டிங் இன் ஃபோர் கரெக்ட். சரி இதோட செக் பண்ணி திருப்பி நான் சொல்கிறேன் முதல்ல என்ன செய்யணும் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதியாச்சு இங்கே எத்தனை நாலு இருக்குது அப்போ மூணு இங்கே டம்மியும் இங்கே மூணு டம்மியும் போட்டணும். அப்புறம் நாலு நாலு ஸ்தானம் கூட்டணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு எழுதியாச்சு. அப்போ நாலு எழுது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு. அப்புறம் இதுலேருந்து நாலு ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ ஒன்று ரெண்டு மூணு கூட்டு எவ்வளோ வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது கூட்டினா ஒம்பது ரைட்டு. அப்போ இது இங்கே நாலு ஸ்தானம் ஒன்று இந்த ரெண்டாஸ்தானம் மூணாஸ்தானம் நாலாஸ்தானம் அப்போ கூட்டினா வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கூட்டினா டென். டென்னுக்கு ஒரு கேரி போட்டுக்கணும் இந்த இடத்துல கேரி வச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து நாலு ஸ்தானம் இதுலேருந்து ஒன்று இது இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது கூட ஆறு வரும் எழுதியாச்சு. அப்புறம் இங்கேருந்து நாலு ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அவ்வளோ நம்பர் கூட்டினா மூணு வரும். அப்புறம் இங்கேருந்து நாலு ஸ்தானம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வெறும் ஒன்று தான் வரும். அப்புறம் இதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அதனால் நாலு ஏ நாலு நாலு தான் ஏழுக்கு ஏழு தான் ஒம்பது ஒம்பது தான் ஜீரோக்கு ஜீரோ தான் இங்கே ஒரு ஒரு கேரி இருக்குது அது கூட ஏழு அப்புறம் மூணு ஒன்று
இதான் அடுத்து செக் பண்ணிக்கணும். நாலு இந்த நாலு ஸ்தானம் ப்ளஸ் இங்கே மூணு எடுத்துக்கணும். நாலு நாலு எட்டு, எட்டில் ஒரு ஸ்தானம் கழிச்சு ஏழு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஸ்தானம் எண்டிங் இன் ஃபோரா, அதை செக் பண்ணிக்கணும். ரைட், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்ளம் வெரி வெல். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் மை யூடியூப் சேனல் லக்ஷ்மி சார். ப்ளீஸ் கிவ் லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் பட்டன் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.